ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். நம்ம இன்றைக்கி செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்பு நண்பர்களுக்கு நன்றி. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, கமெண்ட் பண்ணலாம் வந்து படுத்தாமலே ஒரு 70,000 நண்பர்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து வரீங்க. மனமார்ந்த நன்றி. இதில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இருக்குது. நிறையா நண்பர்கள் வந்து ஒரு வீடியோ இரண்டு வீடியோக்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க, தொடர்ந்து பார்க்குறதில்ல. இது வந்து நம்மளுடைய யூடியூப் அனாலிட்டிக்ஸில் தெரியுது. என்னென்னா 30% சப்ஸ்கிரைபர் தான் வந்து வீடியோக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இருந்தாலும் நம்ம சேனல் நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை தான் நம்ம சேனலில் பேசிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து அப்படியே தொடர்ந்து கொடுங்க. இன்றைக்கி செஷனில் பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்கள், கார், இந்த மாதிரியான வாகனங்களில் ஒரு 8 அல்லது 10 வருஷம் ஆகிடுது. சாப்டர் வந்து பழைய வாகனங்களுக்கு செலவு பண்ணலாமா, அதுதான் தலைப்பு இன்னைக்கு. ஒரு 10 வருஷம் அல்லது 12 வருஷம் 8 வருஷம் இது மாதிரி ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒன் பை ஒன்றாக தேய்மானம் டியூ டு டிப்ரிசியேஷனால் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று ஒரு நண்பர் ஓசூர்லேருந்து பேசினார். அவருடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் இருக்கலாம். அந்த வண்டி சூப்பர் ஸ்ப்ளெண்டர் நல்ல வண்டி தான், நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இதுவரைக்கும் குறைந்தது ஒரு 13,000 ரூபா செலவு பண்ணியிருக்கார். நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். ஸோ இப்போ இந்த செலவு பண்ணுறது ஒர்த்தா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையை எடுத்துக்காட்டாக வச்சு டூ வீலர் பற்றி பேசுவோம். ஒரு சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 2012 இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்து நல்லா இருக்கக்கூடிய வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 12,000 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். நம்மளுடைய வண்டி வந்து இதே மாடல் வண்டி ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் செலவு ஆகுது. ஒரு 2010 அல்லது 11 or 12 ஒரு என்ஜின் சீசர் ஆகிடுது, இல்லை என்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ ஷோரூம் வைஸ் போனீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே எல்லா ஷோரூம்லேயுமே புது வண்டிக்கு ஒரு பில்லு, பழைய வண்டிக்கு ஒரு பில்லெல்லாம் போடுறதில்ல. பொருள் போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே பில் தான். ஸோ அப்போ இந்த 2010 ஸ்ப்ளெண்டரை நம்ம எடுத்து போயிட்டு வேலை பார்க்கும்போது அவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா க்ராங்க் ஷாஃப்ட் ரீகண்டிஷன், ஹெட் வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் ரீகண்டிஷன், சிலிண்டர் பிளாக், பிஸ்டன் கிட்டு புதுசாக மாற்றுறது, பேரிங்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வரைக்கும் ஒரு ஸ்ப்ளெண்டருக்கு 15,000 to 18,000 வரைக்கும் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10,000 to 15,000 செலவு பண்ணி இந்த ஸ்ப்ளெண்டரை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதாகவே வச்சுக்குவோம். ஸோ 15,000 செலவு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் ஒரு அப்டேட் ஆகணும், திடீர்னு கையில் பணம் வருது, வேறு வண்டி மாற்றணும்னு யோசிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை இந்த வண்டியை விற்கணும்னு யோசிக்கிறோம். அப்போ வந்து அந்த வண்டி என்ன போகுதுன்னா உங்களுக்கு அன்றைய மார்க்கெட் ரேட் 12,000 to 12,000 தான் போகுது. ஸோ இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது பழைய வண்டிகளுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் கூட நிறையா பழைய வண்டிகளுக்கு செலவு பண்ணி நிறையா போதும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் செலவு பண்ணி அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து சென்டிமெண்டல் எத்திக்ஸ், இந்த வண்டி எனக்கு ரொம்ப ராசியான வண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பண்ணுறதை வந்து நம்ம கருத்து மாறுதல் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு வண்டி வந்த டைம் ஒரு வியாபாரம் டெவலப் ஆகிருக்கும், ஒரு சில ராசியான விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேறு ஒன்றுமே அந்த வண்டி கூட வந்து சென்டிமெண்டல் எத்திக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பழைய வண்டி 10 வருட வண்டிகளுக்கு ஒரு சின்ன சின்ன மினிமம் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 10,000 to 15,000 இந்த மாதிரி போகும்போது என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் அதை அப்படியே ஆசிஸ் வேரிஸ் இருக்கிற கண்டிஷன்லேயே மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 2,000 கம்மியாக போனால் கூட அப்படியே கொடுத்துட்டு அந்த மாடலில் இருக்கக்கூடிய அப்டேட்டடாக நல்ல வண்டியாக வாங்கிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. என் நண்பர்களும் இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் வந்து காருக்கும் பொருந்தும். 10 வருஷ காரு 15 வருஷ காரை வச்சுக்கிட்டு லேக்ஸில் செலவு பண்ணிகிட்ருக்கிறத விட, ஸோ அதை ஈஸியாக என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு கிடைக்கக்கூடிய நியாயமான ரேட்டு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து 2008 ஹீரோஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கேன், 2005 CT 100 வச்சுருக்கேன், பிளாட்டினா வச்சுருக்கேன், ஷோரூமில் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ பழைய வண்டிக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மற்ற நண்பர்களுக்கு பயன்படணும்னா நீங்கள் ஷேர் பண்ணு. உங்கள் சிவா, லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பை.